Hello friends, welcome to Madras to Paris channel. Soya chunks pote ஒரு டேஸ்டியான pulao. இது கூடவே வந்து பட்டாணி masala side dish. இதுதான் வந்து இன்னைக்கு நம்ம பார்க்க போற lunch box recipe. எப்படி செய்யறதுன்னு இப்ப பார்க்கலாம். So first soya chunks வேக வச்சுக்கலாம். அதுக்கு சுடு தண்ணியில இது வந்து ஒரு அரை கப்புக்கும் கொஞ்சம் மேல soya எடுத்துர்க்கேன் soya chunks. இத வந்து இந்த சுடு தண்ணியில நம்ம நல்லா ஊற வச்சிரலாம். ஒரு 15 minutes இந்த மாதிரி ஊற விட்டானா அங்க பாருங்க நல்ல குண்டா ஆயிடுச்சு தண்ணி உறிஞ்சு இப்போ இந்த தண்ணி எல்லாம் நல்லா ஸ்க்வீஸ் பண்ணி எடுத்து வச்சிரலாம் ட்ரையா ஸ்க்வீஸ் பண்ணிடுங்க இப்போ இதுக்கு வந்து நான் ஒரு மாரினேஷன் கொடுக்க போறேன் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு தயிர் கொஞ்சமா 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள் அதுக்கு அப்புறம் 1/2 டீஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துட்டு இத நல்லா mix பண்ணிட்டு ஒரு 15 நிமிஷம் வரைக்கும் இத நம்ம மாரினேட் பண்ணலாம் காலையில உங்களுக்கு டைம் இல்ல அப்படினா இந்த மாரினேஷனை நீங்க வந்து ஸ்கிப் பண்ணிடலாம் ஆனா இது பண்ணீங்க அப்படினா கொஞ்சம் சோயா சங்க்ல அந்த மசாலா ஏறி நல்ல டேஸ்டா இருக்கும் அதனால நான் எப்பவுமே இந்த மாதிரி மாரினேட் பண்ணுவேன் சோ அது மாரினேட் ஆறதுக்குள்ளே நம்ம அரிசி கழுவி ஊற போட்டுடலாம் இது வந்து ஒரு 1/2 கப் அரிசி இத மூணு தடவை நல்லா வாஷ் பண்ணிட்டு ஒரு டம்ளர் தண்ணி விட்டு இதையும் வந்து ஒரு 15 நிமிஷம் நான் வந்து ஊற வச்சு எடுத்துக்க போறேன் இப்போ புலாவ் செய்ய ஆரம்பிச்சிரலாம் அதுக்கு ஒரு பிரஷர் குக்கர் ஹீட் ஆனதும் 3 டீஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன் ஒரு பிரிஞ்சி இலை ஒரு கிராம்பு ஒரு சின்ன துண்டு பட்டை ரைஸ் வந்து ஜாஸ்தி இல்லை அப்படிங்கிறதுனால நான் ரொம்ப கம்மியாக தான் வந்து ஸ்பைசஸ் சேர்த்துக்கிறேன் ஒரு பெரிய வெங்காயம் இது கூடவே வந்து கொஞ்சமாக ஸ்ப்ரிங் ஆனியன்ஸும் கட் பண்ணி சேர்த்துருக்கேன் 2 பூண்டு ஒரு சின்ன துண்டு இஞ்சி ஒரு சின்ன பச்சை மிளகாய் முனையும் வந்து தட்டி சேர்த்துக்கிறேன் வெங்காயம் வதங்கிறதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு ஃபஸ்ட்டு வெங்காயத்தை நம்ம நல்லா வதக்கிடலாம் ஸ்ப்ரிங் ஆனியன்ஸ் வந்து என்கிட்ட கொஞ்சம் வீட்டில் இருந்தது அதனால் நான் சேர்த்தேன் இது வந்து ரொம்ப ஆப்ஷனல் தான் நீங்கள் சேர்க்க வேண்டாம் சேர்த்தா வந்து நல்லாயிருக்கும் இல்லைனாலும் பரவாயில்ல நம்ம வெறும் வெங்காயம் மட்டுமே சேர்த்து செஞ்சுக்கலாம் இந்த புலாவ் ஸோ இதை நல்லா ஃப்ரை பண்ணியாச்சு வெங்காயம் நல்லா வதங்கினதும் இதில் வந்து நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருக்க சோயா சங்க்ஸை சேர்த்துடலாம் இதையும் வந்து நல்லா ஒரு 1 நிமிஷம் நம்ம வதக்கிக்கணும் ஏன்னா நம்ம சோயா சங்க்ஸில் வந்து மிளகாய் தூள் சேர்த்துருக்கோம் இல்லையா ஸோ அதோட பச்சை வாசனையும் போய் அதுவும் நல்லா வதங்கணும் அதனால் இதையும் ஒரு 1 நிமிஷம் நம்ம நல்லா வதக்கிடலாம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா இதில் வந்து நம்ம கரம் மசாலாவும் ஜீரா பவுடரும் சேர்த்துக்கலாம் ஒரு 1/2 டீஸ்பூன் வந்து ஜீரகத்தூள் 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா சேர்க்குறேன் இது ரெண்டும் வந்து புலாவுக்கு நல்ல வாசனை கொடுக்கும் அதனால் அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக பொடியாக கட் பண்ண கொத்தமல்லி சேர்த்துக்கலாம் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து பாஸ்மதி ரைஸை சேர்த்துடலாம் இது வந்து 20 நிமிஷம் ஊற வச்ச பாஸ்மதி அரிசி இதையும் சேர்த்துட்டு ஃபஸ்ட்டு நம்ம நல்லா வந்து கலந்து விட்டுடலாம் அரிசியை நல்லா கலந்து விட்டதுக்கு அப்புறமா 1 கப் பாஸ்மதி அரிசிக்கு 1/2 கப்பு தண்ணி அப்படிங்கிற அளவில் நான் வந்து தண்ணி எடுத்துருக்கேன் சேர்த்துக்கிறேன் இப்போ இதையும் நல்லா கலந்து விட்டுடலாம் இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம உப்பு காரம் செக் பண்ணிக்கணும் எனக்கு வந்து கம்மியாக இருக்க மாதிரி இருந்தது அதனால் கொஞ்சமாக உப்பும் காரத்துக்கு கொஞ்சமாக பெப்பர் பவுடரும் சேர்த்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன் ஸோ அவ்வளோதான் இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு குக்கரை மூடிடலாம் ஒரு 15 நிமிஷம் வந்து மீடியம் ஹீட்டில் நம்ம வேக வச்சு எடுத்தோம் அப்படின்னா சூப்பரான சோயா சங்க்ஸ் புலாவ் வந்து ரெடி ஆகிடுச்சு நல்லா உதிரி உதிரியாக இருக்குது பாருங்கள் இப்போ க்ரீன் பீஸ் மசாலா செய்ய ஆரம்பிச்சிடலாம் அதுக்கு பேன் ஹீட் ஆனதும் 3 டீஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன் இது பாருங்கள் இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் கூட கொஞ்சம் ஜீரகத்தையும் வந்து சேர்த்து தட்டி போட்டிருக்கேன் இது வந்து நல்ல ஒரு வாசனை கொடுக்கும் அதனால் 2 பெரிய வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துருக்கேன் வெங்காயம் வதங்கிறதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு ஃபஸ்ட்டு வெங்காயத்தை நம்ம நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் 2 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கிறேன் தக்காளி கூடவே வதங்கிறதுக்கு நம்ம ஸ்பைஸ் பவுடர்ஸ் எல்லாத்தையும் சேர்த்துடலாம் 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள் 1/2 டீஸ்பூன் மிளகாய் தூள் ஒரு 1 டீஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள் சேர்த்துட்டு இதை நல்லா நம்ம வதக்கிடலாம் ஃபஸ்ட்டு ஒரு 2 நிமிஷம் போல் வதக்கிக்கோங்க வதக்கிட்டு ஒரு 1/4 கப்பு போல் தண்ணி மட்டும் விடுறேன் விட்டு இதை நல்லா கலந்துட்டு நான் மூடி வைக்க போகிறேன் ஒரு 3 நிமிஷம் வந்து இதை நான் மூடி வச்சு வேக விட போகிறேன் அப்போ தக்காளி வந்து நல்லா சாஃப்ட் ஆகிடும் இங்கே பாருங்கள் நம்ம விட்ட தண்ணி எல்லாம் அப்சர்வ் ஆயிடுச்சு இப்போ கரண்டியோட பேக் சைடு வச்சு நல்லா மசிச்சிக்கலாம் இந்த அளவுக்கு வந்து தக்காளியை நல்லா மசித்ததுக்கு அப்புறமா நான் இதில் 1 டீஸ்பூன் கரம் மசாலா பவுடர் சேர்த்துக்கிறேன் எனக்கு சால்ட் கொஞ்சம் கம்மியாக இருக்க மாதிரி இருந்தது அதனால் சால்ட் கொஞ்சம் சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன் இப்போது இதில் வந்து நான் பச்சை பட்டாணி சேர்க்க போகிறேன் நான் வந்து இப்போது ஃப்ரோசன் பட்டாணி தான் சேர்க்க போகிறேன் நீங்கள் வந்து ஃப்ரெஷ் பட்டாணி கூட சேர்த்துக்கலாம் இது வந்து ஒரு 1/2 கப்பு போல் ஃப்ரோசன் பட்டாணி
இது வந்து சேர்த்துக்கலாம். இதை சேர்த்துட்டு நல்லா ஒரு கலந்து விட்டுடலாம். இப்போ இந்த பட்டாணி வேகிறதுக்கு தேவையான அளவு தண்ணி விட்டுக்கலாம். இது ஃப்ரோசன் பட்டாணி அப்படிங்கிறதுனால நான் ஒரு அரை டம்ளர் போல் தான் தண்ணி விட்டேன். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இது வந்து ஒரு 5 நிமிஷம் நான் மூடி வைக்க போகிறேன். பட்டாணி வந்து வேகிறதுக்கு 5 நிமிஷத்துக்கு அப்புறம் திறந்து பார்த்தீங்கன்னா வந்து பட்டாணி நல்லா சாஃப்டாக வெந்திருக்கும். எனக்கு வந்து இது ஒரு திக்கான கிரேவி மாதிரி வேணும். ஸோ அதனால் இன்னும் கொஞ்சம் வதக்கிக்க போகிறேன் இந்த தண்ணியெல்லாம் வத்துற அளவுக்கு. ஸோ பாருங்கள், நல்ல திக்கான ஒரு கிரேவி ஆகிடுச்சு. அவ்வளோதான், சூப்பரான பட்டாணி மசாலா ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை வந்து நம்ம லஞ்ச் பாக்ஸில் பேக் பண்ணிடலாம். சோயா சங்க்ஸ் புலாவ் வித் க்ரீன் பீஸ் மசாலா. இந்த சோயா சங்க் புலாவ் வந்து ரொம்ப காரமாக இருக்காது, லைட்டாக தான் இருக்கும். ஸோ இந்த பீஸ் மசாலா வந்து கொஞ்சம் ஸ்பைஸியாக செஞ்சுக்கோங்க. அப்போ இந்த காம்பினேஷன் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இப்போ வந்து நான் எப்படி பிளான் பண்ணுவேன் காலையில் அப்படின்னு சொல்லிடுறேன். இந்த சோயா சங்க் வந்து ஊறும் போது இந்த பாஸ்மதி ரைஸ் ஊறுற அந்த டைமில் வந்து நம்ம ஃபஸ்ட்டு க்ரீன் பீஸ் மசாலா செஞ்சிடலாம். இது ரெண்டும் வந்து ஒரு 15-20 நிமிஷம் ஊறுறதுக்குள்ளே நீங்கள் வந்து க்ரீன் பீஸ் மசாலா செஞ்சு முடிச்சுருங்க. அதுக்கப்புறம் இந்த புலாவ் செஞ்சுருங்க. ரொம்ப குவிக்காக வந்து நம்ம செஞ்சு முடிச்சிடலாம். அவ்வளோதான், இதோட இந்த வீடியோ நான் முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணிவிடுங்க. மறக்காமல் மெட்ராஸ் டு பாரிஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. Thank you so much for watching.